हेलो फ्रेंड्स वेलकम टू मुगिलास किचन इनकी नम्म अधिक अलवु नन्मेगल निरेंद मुरुंग पू वच्चु ओरु सूपरान साइडिस रेसिपी दां पोक्क पोरों वांग अधि एन्नन्नु पाकलां पारुंग मुरुंग पू एव्वलो अलगा इरुक्कुन्नु पारुंग इलेगलुमे सूपरा इरुक्कु पिंजु इरुक्कु इप्पो नम्म तेवैयान मुरुंगपू वंदु परिच्चे एड़त्तुक्कलाम नम्म एर्कनवे वीडियोल मुरुंगकीरे सूप मुरुंगकीरे पोरियल मुरुंगकाय वरुवल एल्लामे पोट्टिरुक्कोम पाक्कादवंग डिस्क्रिप्शन बॉक्सल लिंक कुडुक्करेन पोय पात्तुक्कोंग अधिक अलवु नन्मैगल निरैंद इंद मुरुंगपू पोरियल एप्पडी सेय्यिरदुन्नु इन्नैक्कु पार्क्क पोरोम वांग वीडियोक्कुल्ल पोलाम इप्पा नम्म तेवैयान अलवु मुरुंगपूलाम परिच्चे एडुत्तुट्टु वंदाच्चु पारुंग एव्वलो वेल्लैया सूपरा इरुक्कुन्नु पारुंग पार्क्कवे अलगा इरुक्कु इप्पा इंद मुरुंगपूक्कलाई आंजिट्टु नल्ला कळुवि सुत्तम செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம முருங்கைப்பூ பொரியல் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க என்னென்னு பார்த்துடலாம் நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு எடுத்த முருங்கைப்பூ எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துர்க்கேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன் அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு ஒரு 5 பல் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் முருங்கைப்பூ பொரியல் செய்யிறதுக்கு கடாயில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிருக்கேன் அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுறணும் இப்போ இது கூடவே சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருந்த பூண்டு ஆட் பண்ணிருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம் கறிவேப்பிலை சேர்த்திருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கேன் அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் இப்ப மசாலா நல்லா வதங்கிருச்சு அது கூடவே நம்ம கழுவி சுத்தம் செஞ்சு வச்சிருந்த முருங்கைப்பூ சேர்த்துக்கலாம் ஸ்டவ் நம்ம மீடியம் फ्लेம்ல வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுறணும் இப்போ நம்ம டேஸ்ட்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுறணும் முருங்கை பூவில் அதிக அளவு நன்மைகள் இருக்கு நம்ம கண்களை பாதுகாக்க கூடியது சில பேருக்கு கண் எரிச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கும் கண்ணல வெண்படலம் மாதிரி தெரியிறது இது மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கெல்லாம் இந்த முருங்கை பூ வந்து சமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது அதே மாதிரி பாத எரிச்சல் சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமா இருக்கிற பித்தம் இதெல்லாம்மே குறையிறதுக்கு நம்ம முருங்கை பூ வந்து உணவுல அடிக்கடி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes மூடி போட்டு மூடி வெச்சிரணும் இப்போ நம்ம ஓபன் பண்ணோம்னா பாருங்க முருங்கைப்பூ நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுறணும் இந்த முருங்கைப்பூ நம்ம அடிக்கடி உணவுல எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் அதே மாதிரி நம்ம ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இந்த முருங்கைப்பூ அடிக்கடி உணவுல எடுத்துக்கலாம் இப்போ ஃபைனலா நம்ம துருவி எடுத்து வச்சிருந்த தேங்காயை இதல சேர்த்துறணும் இப்ப நல்லா கலந்து விட்டுறணும்
உங்களுக்கு முருங்கைப்பூ கிடைச்சதுன்னா விட்டுடாதீங்க, ரொம்பவே சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டைம் பொரியல் செய்து பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு, ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், நம்மளுக்கு வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் முருங்கைப்பூ பொரியல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching.